இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொரியல் சொல்லித்தரேன். கோவைக்காய் போட்டு தலாசான்னு சொல்லுவோம் நாங்கள் அதை. அது எப்படின்னா, கோவைக்காவை நல்லா அலம்பி இந்த ரெண்டு சைடும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நசுக்கி வைக்கணும் ரெண்டு பக்கமும். அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கால் கிலோ கோவைக்காய்க்கு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, ஒரு மூணு பச்சை மிளகா, இது தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்கணும். பூண்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க பெருங்காயம் போடலாம். பூண்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட், பெருங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட். நான் இன்னைக்கு பூண்டு எடுக்கிறதுனால பெருங்காயம் போடல. இப்போ கோவைக்காவை இந்த ரெண்டு சைடும் தலையும் வாலும் எடுத்தாச்சு. எடுத்த கோவைக்காவை ஒரு இப்படி நசுக்கி நசுக்கி எடுக்கணும். ரெண்டு அடி தான், இந்த பக்கம் ஒரு தலைப்பக்கம் ஒரு பக்கம் ஒரு இது, வால் பக்கம் ஒரு இது பண்ணணும். அழகன் விரிஞ்சு பூண்டையும் அதே மாதிரி பண்ணிடணும். கோவைக்காய் நசுக்கியாச்சே, பூண்டு நசுக்கிட்டேன். பச்சை மிளகாவும் நசுக்கி தான் வைக்கணும், கட் பண்ணக்கூடாது. வானலியில் இரும்பு வானலியில் நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கு எண்ணெய் விடலாம். தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியும் போது இந்த 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆகும்போது, கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது கருவேப்பிலையை போட்டணும். நல்லா கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் இந்த கோவைக்காய், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டணும். இதை நல்லா பிரட்டிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி வைக்கிடணும். 1/4 கிளாஸ் இல்லை, சும்மா தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம். அது உங்களுக்கு பார்த்து பண்ணுங்கள். அது இதுக்குள்ளால உப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இது நல்லா வேகணும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம நடுவில் ஒரு 2 மணி நேரம் இப்படி பிரட்டி விடணும். கொஞ்சம் மீடியமில் வச்சு மூடி மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஓப்பன்லேயே வைக்கணும். இந்த மாதிரி பொட்டேட்டோலாம் நம்ம மிளகா பொடி போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். இது நல்லா நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் அதோட காரம் உப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக சேரும். வெந்து எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும் எல்லா பக்கமும். நம்மளுடைய கோவைக்காய் தலசன் ரெடி. இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.